வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? தம்பி போமா சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். யூடியூபர்ஸ் தக் லைஃப் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, பார்ட் 1 னா ஆரம்பிக்கலாமா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போலாமா? நீ வையால டம்சா கண்ணா. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தக் லைஃப் சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாப்போமா? இப்போ நம்ம யூடியூபர்ஸ் தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது மட்டும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணலாமா இல்ல இதோட நிறுத்திக்கலாமா எனக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ எந்த யூடியூபர் பத்தி போடலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 15K லைக் மேல வந்தா நான் பார்ட் 2 கன்ஃபார்ம் போடுறேன். ஓகே, நம்ம இப்போ தக் லைஃப் பார்க்கலாமா? மொதல் தகலீஃப் மங்களகரமாக நம்ம தமிழ் யூடியூபின் முன்னாடி மதன் கௌரி ப்ரோ கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். மதன் கௌரி ப்ரோ இன்ஸ்டாகிராமில் எம்ஜி ஸ்குவாட் கிட்ட க்வெஸ்சன் கேட்டு அது யூடியூப்ல Q&A தனி வீடியோ போடுவார். அப்படி 2020 போட்ட ஒரு Q&A வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் மதன் கௌரி ப்ரோ கிட்ட எவர் வாட்ச்டு பானுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பான் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. மனசு ஏதாவது மெச்சூரிட்டியை பேசுறேன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவார் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார் நானும் நினைச்சேன். ஆனால் தலைவன் எப்படி பங்கமாக ரிப்ளை பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்க. எவர் வாட்ச்டு பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வீடியோ நம்ம ஏ டு டி சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ஹாய் சோல்ஜர்ஸ், போன வழியில் நான் இந்த வியர் செட் வந்து ரிவியூ பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த கணேசா வந்து இந்த வியர் ஸ்டாப் வந்து அடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டான். பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர ஒரே டபுள் மீனிங்கா தான் போகும்னு. இந்த பேஸ்புக்கோட அநியாயத்தையும் அக்கறை பத்தி தண்டி ஒருத்தர் வரமாட்டானா சொல்லி பார்க்கவாத சொல்லியே ஆன்லைன்ல அமெரிக்கன் சைட்ஸ் ரெண்டு மூணு கண்டுபிடிச்சேன். வெளியெடுப்பாங்க அதை பார்த்தது கே கே ப்ரோ சொல்லுவாரு. அடுத்த செகண்ட் அது என்னன்னு புரிஞ்சு நந்தா ப்ரோ ரியாக்ஷன் கொடுப்பாரு. புரிஞ்சவங்க பிஸ்தா, அது என்னன்னு நீங்களே பாருங்க. ஹைபிரிட் பண்ணி இல்ல அது இல்ல அது வேற ஹைபிரிட் ஹைபிரிட் ரிம்மரா சரியா செல்வனா முடியா வேண்டாது. நீங்க இந்த மைக் நான் எடுத்தேனா இந்த மைக் தானங்க அது. அப்படி அந்த வீடியோல கேகே ப்ரோ விஆரோட ரிவ்யூ சொல்லும்போது கேம்ல வந்த ஆஷ்லி கரெக்டர் பத்தியும் சொல்லிருப்பாரு. முக்கியமா சொல்லலாம் அந்த கேம்ல இருந்த ஆஷ்லி மை டார்லிங். அந்த கேரக்டருக்காகவே நான் ரெண்டாவது வரையும் கேம் விளையாண்டேன்னு சொல்லியிருப்பாரு கே கே ப்ரோ. கே கே ப்ரோ அப்படி சொன்னதும் நந்தா ப்ரோ என்ன கேள்வி கேட்டாரு நீங்களே பாருங்க. கே கே வந்து பாத்தீங்கன்னா இதை 12 மணி நேரங்கள் போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா வந்து அந்த கேமே முடிச்சிட்டாரு. ரெண்டு தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சும்மா ஆடினேன், ரெண்டாவது வந்து ஆசையாக ஆடினேன். என்ன ஆசையாக ஆடினேன்? என்ன ஆசையாக ஆடினேன்? அடுத்த தகலீஃப் வேற யாரு இல்ல, நம்ம மொக்க கமெண்ட்ரி சேனல்ல தான் பாக்க போறோம். உம்முடைய மக்களை நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட்ரினா மனுஷன் வீடியோ போடுற வேகத்தை பார்த்து அவருக்குன்னு தனி காமிக் யூனிவர்ஸை உருவாக்கிடுவார் போல. ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி ஜாக்கி ஜான் சீசன் 2 போட்டிருப்பாரு. அந்த வீடியோல அரக்கர்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்போ நிலவரக்கனை பத்தி சொல்லுவாரு. நிலவரக்கனோட வீக்னஸ் ஆன தாமரை யூஸ் பண்ணி நிலவரக்கனை கொண்டிருப்பாங்க. இதை நம்மால் ஸ்ட்ரைட்டா நார்மலாவே சொல்லியிருக்கலாம், ஆனா நம்மால் எப்படி சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. வழக்கம் போல ஜாக்கி ஜான் அங்கிளோட ஹெல் மூலியமா மந்திரத்தை கத்துக்கிட்டு நிலவரக்கனோட வீக்னஸா இருக்க அந்த லோட்டஸ் பூவை அவர் மேலேயே ஏவி தாமரை மலர்ந்தே தீராதுரா அப்படின்னு சொல்லி நிலவரக்கனை போட்டோ மறை வச்சிருக்காங்க. தாமரை மலர்ந்து தீராதுரா. அடுத்த தகலீஃப் நம்ம ரிஷிபீடியா பண்ண ஒரு தகலீஃப் தான் பார்க்க போறோம். ஒரு வீடியோல ஏப்ரல் ஃபூல பத்தி பேசியிருப்பாரு ரிஷிபீடியா. அப்ப ஏப்ரல் ஃபூல் விஷயம் யாருக்கெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் சொல்லுவாரு. அந்த லிஸ்ட் நீங்களே கேளுங்க. ஒவ்வொரு வாட்டி குடிக்கும் போதும் ஒரு நாள் வந்து குடிக்கவே மாட்டேன்னு சொல்ற பசங்களுக்கு ஆதித்யா டிவிக்கு நடுவுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்பி கண்டிப்பா முடி வளரணும்னு அமேசான் காடுகள்ல கிடைக்கிற அரிய வகை மூலிகையை யூஸ் பண்றவங்களுக்கு ஜாதி பெருமை பேசுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்தே தீரும் நம்பி நிற்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஏப்ரல் ஃபூல் டே இல்ல என்னைக்குமே Yeah.
அடுத்து நம்ம பார்க்க போற தகுலீஃப் நம்ம டிடிஎஃப் பத்தி. இப்ப ரீசெண்டா நடந்த டிடிஎஃப் ப்ராப்ளத்தை டிடிஎஃப் ஹேட்டர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணாங்களோ இல்லையோ, பாலிமர் நியூஸ் கரெக்டா வேற லெவல் யூஸ் பண்ணிட்டான். பாலிமர் நியூஸ் அதை வச்சு பண்ண தகுலீஃப் தான் பார்க்க போறோம். சொந்த காசில் செய்வினை வைத்துக் கொள்வது போல சும்மா போன ஜிபி முத்துவை கூப்பிட்டு பைக்கில் ஏற்றி 150 கிலோமீட்டருக்கும் அதிவேகமான வேகத்தில் பைக்கை முறுக்கி வாண்டடாக சென்று போலீசில் இரு வழக்குகள் வாங்கியவர் யூடியூபர் டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் அவர் கேஸ பத்தி பேசினது, ஜிபி முத்த வச்சு வண்டி ஓட்டினது, அந்த கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனதுன்னு இது எல்லாத்தையும் வச்சு பாலிமர் ஒரு வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பான். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்ம் தோணி இருக்கும், ஏன்டா நீங்க உண்மையிலுமே நியூஸ் சேனல் தானே. டிடிஎஃப் வாசனை மடக்கி பிடித்து கைது செய்த சூலூர் காவல்துறையினர் அவரை இருசக்கர வாகனத்துடன் நிற்க வைத்து போட்டோ எடுத்தனர். அப்போது தான் கெத்து என்பதை காட்டுவதற்காக விரல்களை விரித்து காட்டினார் டிடிஎஃப் வாசன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அந்த வீடியோல ஒவ்வொரு செகண்ட் பயவளுக்கும் அது செதுக்கிருப்பான் போல. பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ட்ரோல் பண்ற மாதிரியே தான் போட்டிருப்பாங்க. அதான் நியூஸ் சேனல் மாதிரியே ஆசிக்கிறாங்க. விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் தோணுது. வணக்கம், நான் உங்க செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் டிடிஎஃப் அவருக்கு வந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனி நம்ம பண்றதை கரெக்டா பண்ணுவோம்னு அவர் மேல போட்டிருந்த கேசஸ பத்தி பேசுறதை நிறுத்திட்டாரு. இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை எவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிட்டார்னா, ரீசெண்டா ஐபோன் வாங்குற வீடியோ போட்டிருப்பாரு டிடிஎஃப். அப்ப அந்த மொபைலுக்காக கேஸ் வாங்க போன இடத்துல கூட இருந்தவர் பழைய மொபைலுக்கு சேர்த்து கேஸ் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு டிடிஎஃப் என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. முன்னாடி தமிழ் கேமிங் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க லைவ்ல எப்பவுமே டபுள் மீனிங் பேசுறேங்க நினைப்பில டேரக்டா சிங்கிள் மீனிங்ல தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதுவே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லைவ்ல கூட இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்காம லைவ முடிச்சதா சரித்திரமே இல்ல. போட்டோம்னா இவங்களுக்கு தனி பிளேலிஸ்ட் போட்டு பல வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதுல இருந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப நம்ம பாக்க போறோம். எப்பவும் போல ரெண்டு பேரும் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேம்ல ஸ்டோரி மோட் வந்துரும். அதுல ஒரு குழந்தை கீழே விழுந்த மாதிரி மேல பார்த்து படுத்திருக்கும். நம்மளா இருந்தா இதுல இருந்து அப்படி என்ன பண்ண சொல்ல முடியும்னு யோசிப்போம். ஆனா ரெண்டு பேர் இந்த சீனை வச்சு எப்படி மாத்தி மாத்தி கலாச்சிக்கிறாங்க நீங்களே பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 15K லைக் வந்தா நான் பார்ட் 2 பண்றேன். அப்படி பிடிக்கலனா பிடிக்கலங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த சீரிஸ் இதோட நிப்பாட்டிரலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க அடுத்த வீடியோல எந்த யூடியூபர் பத்தி போடலாம்ங்கறத கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே மக்களே, வரட்டா வரட்டா. வந்து ஒரு நாளா இருந்து ஆனா டிடிஎஃப் ஏதோ எப்படி அந்த பாலிமர் அவங்க இதுலயே அவரோட வயசே இது மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வெள்ளை வந்துட்டு இப்ப நம்ம எங்க இந்த வெள்ளை வரோம்னு பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசினா கலாய்க்காம என்ன பண்ணுவோம்? ஒரு விளாக் பண்றதா செய்யறோம்.
பிளாக் பண்ற மாதிரி பேசுறாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. தேவையா இது, அவருக்கு பேச தெரியலையா? இல்ல எனக்கு அவர் வயசு, அது வயசுல அது பயம் தெரியல, அது போக போகதான் தெரியும். இதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பயே எனக்கு தெரிஞ்சு பாதி கஷ்டப்பட்டிருப்பாரு. கஷ்டப்பட்டிருப்பாரு, பட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் ஏதாவது வாய் விட்டாருன்னா ஒண்ணு. நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.